விக்ரம் டிக்கெட் விக்ரம். ஹாய் மக்களே, வெல்கம் டு வைப்ரன்ட் விக்ரம் சேனல். சும்மா ஒரு ஓப்பனிங் தான். இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து சென்னை விஜிபி கோல்டன் பீச்சு. இது ஈசிஆரில் ஈச்சம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே நாம் எதுக்கு வந்திருக்கோம்னா, வழக்கமாக ஊர் சுற்று தான். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு ஏற்கனவே 650. ஸோ அதனால் அதற்கான ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. கையில் வாட்ச் மாதிரி அவங்க ஒட்டி விட்றாங்க. இதை வச்சு தான் உள்ளே எல்லோரையும் விளையாட முடியும். இது இல்லை துரத்தி விட்ருவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே டிக்கெட்டோட ரேட் 25 ரூபீஸ், இப்போ என்ன 650 ரூபீஸ் இருந்தாலும் யூனிவர்சல் கிங்டமாக மாறிடுச்சு இல்லை, விஜிபி கோல்டன் பீச்சாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து விஜிபியோட கார்டன் வியூ தான். என்ட்ரன்ஸு கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப வருஷமாகவே அங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்டன்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, நம்ம இப்போ ஒரு முக்கியமான ஒரு நண்பரை தான் சந்திக்க போகிறோம். வாங்க இப்போ உள்ளே போகலாம். இவரை பற்றி நான் நிறையா சொல்லலாம். ஏன்னா நான் குட்டி பையனாக இருக்கும்போது இவரை நான் அசைக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபடுறேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த விஜிபியோட ஒரு முக்கிய பொக்கிஷமே இவர் தான். இவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா 37 ஆண்டு காலமாக அவர் வந்து இங்கே பணிபுரிகிறாரு. இவரை ஒரு ஆர்டிக்கலாகவே போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ ஒரு மினி ஜூக்குள்ளே போகலாம். நாங்களாம் சின்ன வயசில் வரும்போது இந்த மினி ஜூலாம் கிடையாது. இப்போ விஜிபி ஒரு மினி ஜூவை இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இந்த ஜூவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் உண்மையிலே பேர்ட்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இதை பேர்ட்ஸ் ஜூன்னே கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து இந்த முயல் குட்டிகள். இந்த முயல் குட்டிகள் நம்ம கூட வந்து அப்படி விளையாடுது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த முயல் குட்டிகளை பார்க்கும்போது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நம்ம கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஓடி வந்து விளையாடுது சூப்பராக. இதெல்லாம் பார்க்கும்போது உட்காந்து இங்கேயும் நால்புறம் ரசிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் நம்ம ஊர் சேவல் காக்கட்டோல், அதாவது அபூர்வ சகோதரர்களில் வந்து கமலஹாசன் இந்த கிளியை தன்னுடைய தோல் மேலே வச்சுருப்பார். அந்த கிளி தான் இது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிளி. சில பேர் வந்து வீட்டில் வந்து எக்ஸோட்டிக் அனிமல்ஸில் இதையும் வளர்ப்பாங்க. இது வந்து இங்கே பார்க்குறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இதோட விளையாட்டை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது பேசுனா அதை விட அழகாக இருக்கும். இது இல்லாமல் வான்கோழி ஆடு புறாலாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நம்ம வந்துருக்கிறது இப்போ வந்து பன்னீர் கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் இங்கே எடுத்துருக்காங்க. இப்போ அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல வந்து பழைய மூவிஸ்லாம் நிறையா இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷூட் பண்ண இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ யாரும் இந்த இடத்துல அவ்வளோ வர்றதில்லை. ரீசெண்ட் டைமில் எந்த மூவி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து 1 மணின்றதுனால நாங்கள் லஞ்சை முதல்ல எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் வந்து ரைடு விளையாட போகணும். பட் ஆனால் வந்து அங்கே வந்து 1 மணிக்கு லஞ்ச் போயிட்டாங்கன்னு சொன்னதுனால நாங்களும் லஞ்சை முடிச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ட்ரை ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்திருக்கோம். இங்கே வில்லேஜ் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஏரியா இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட வந்தேன். சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பீச்சையும் சுற்றி பார்த்துடலான்னு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம காற்றடிக்குது. எத்தனை பீச்சுக்கு நான் போயிருக்கேன், இவ்வளோ காற்று நான் பார்த்ததில்ல. என்னமோ தெரியல, இந்த விஜிபிக்கு வந்ததில் இவ்வளோ காற்று நான் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணதே கிடையாது. செம்ம காற்று. அடுத்ததாக நான் வந்து ஷூட்டிங் கேம் விளையாண்டேன். இந்த ஒரு கேமுக்கு வந்து 40 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கேமை விளையாண்டா கண்டிப்பாக இந்த பொம்மையில் ஏதாவது தரேன்னாங்க. அப்படி இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் ஏதாவது தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த கேம் விளையாடலாம். ஒரு 4 பால் கொடுத்தாங்க, போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்ததில் ஒவ்வொரு பாலாக வந்து இது பண்ணதில் ஒரு 2 பால் மட்டும் நம்ம கரெக்டாக ஷாட் அடித்தேன். அதுக்கோசரம் அவங்க கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கிஃப்டை நீங்கள் பாருங்களேன். நான் இப்போது ஃபஸ்ட்டு ட்ரை ரைடை விளையாட போகிறேன். அந்த ரைடு வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம முதலே விளையாடலாம் ட்ரை ரைடெலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பந்தாவாக ஸ்டைலாக மாசாக கெத்தாக போகலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் பாடி ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் பேஸ்மெண்ட்டு லைட்டாக வீக்காக தான் ஆடுது. ஏன்னா தலை சுத்தமோன்னு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் குட்டீஸுங்க அதிகமாக இருக்கனால ஹாய் சொல்லிவிட்டு நம்ம ரைடை விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருக்குது. அப்படியே கை செல்ஃபீஸில் விளையாடுது.
இப்போ ஒரு சம கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் விளையாடும்போது ஒரு பாட்டு ஞாபகப்படுது, அப்பு டவுன் வாழ்க்கையில் வந்து போகுண்டி அப்படின்ற மாதிரி அப்பு டவுனில் போய் வந்துச்சு. இப்போ அடுத்ததான் நான் பார்க்குறது ஒரு ரணகுடூரமான கேம்னு சொன்னாங்க நிறைய பேர். விளையாண்டே பார்க்கணும் அப்படின்னு பார்த்து வந்தா விளையாண்டு முடிச்சு பார்த்தா கிட்னி லிவர்லாம் தனியாக கழுண்டு, ஐயோ இனி இந்த பக்கமே வரக்கூடாது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தம்பா. அங்கங்கே சின்ன சின்ன ரவுண்ட் டவுனெல்லாம் வச்சுருக்காங்க, அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இங்கே அடுத்ததாக ரயில் கேமு, ட்ரெயினில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவரு, இப்போ சமீபமாக சென்னையில் எங்கே போனால் வந்து வச்சுருக்காங்க. வாங்க இப்போ நமக்கு அவரோட வெயிட் பண்ண வாட்டர் கேம்குள்ளே போவோம். நான் இந்த இடத்துக்கு வந்த முக்கிய காரணமே ஒரு டிஜே பார்க்க தான். இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க அவங்க, டிஜே தீபிகான்ட்டு, அவங்களோட ஷோ தான் பார்க்க வந்திருக்கோம். வாட்டர் கேமில் வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வாட்டர் கேம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது, அதுதான் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த பழைய விஜிபியில் வந்து இவ்வளோ கேம்ஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து இவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். ஒவ்வொரு கேம் அடுத்தடுத்து மாதங்களில் ஆட் பண்ணுறாங்க, அதுவே இங்கே வந்து ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். இப்போது நாம் வந்ததில் ரொம்ப ரொம்ப ஒரு சர்ப்ரைஸுன்றான விஷயம் என்னென்னா, இந்த குறிஞ்சி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபியூ மந்த் பிஃபோரு. பட் ஆனால் எனக்கு இங்கே உள்ள வந்தோம்னு எனக்கு தெரிஞ்சுது, இந்த ஃபால்ஸு குற்றாலம் போகாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். இங்கே மணிக்கணக்காக நான் குடியிருந்தேன், பிகாஸ் வந்து இந்த ஃபால்ஸை விட்டு பெரிய மனசே வரல. அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த தண்ணியை மாமா மேலே படும்போது ஒரு நல்ல ஒரு மசாஜ் கிடச்சிது. அது இல்லாமல் இங்கே டான்ஸு ஆடிக்கிட்டே இந்த குற்றாலத்து ஃபால்ஸை குளிக்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. சென்னையில் ஒரு குற்றாலம்ன்ற மாதிரி குற்றாலம் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த ஆசையை தீர்த்து வச்சுருக்கேன் சொல்லுவேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்திருக்குது தீபிகாவோட டிஜேக்கு தான் வந்திருக்கோம். இந்த வேவ்பூலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட கப்பலோட அது இல்லாமல் ஃபேமிலி சில்ட்ரன்ஸோட வந்தால் கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சிங்கிளாக போனால் என்ன மாதிரி தான், தனியாகவே ஆடின்னு இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்னோடய கூடான கூட குட்டி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கோசம் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தவங்களை சந்திப்போம். பாய் நண்பா.